முடிவெடுக்கல சரி போறோம் இல்ல யோசிச்சுட்டே போல ராஜா வந்து பண்ணு பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் பிடிச்சுக்கிற ராஜா அப்படின்னு சொல்றான் பட் எனக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு பட் உங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கிறது தான் எனக்கு பயமாவே இருக்கு ஆமா உங்களுக்குலாம் பிடிக்குமா என்னன்னு தெரியல அதனால அவ யோசிச்சுட்டே இருக்கா நான் சொல்றேன் ஒரு தடவை பண்ணி பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் இப்போ எப்படி இருக்கு என் முடி இதுலயே இன்னும் கொஞ்சம் சப்பட்டையா இருக்கும் இப்ப இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு பழகிட்டோம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் 2 3 டேஸ்க்கு வந்து ஏதோ இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பின்னக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலா அங்க ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மூஞ்சி பெருசா தெரியும் இப்ப ஏன் பெருசா தெரியுதுன்னா தூங்கி எந்திரிச்சுனால மூஞ்சி சோ இப்ப இருக்க மாதிரிதான் தெரியும் எப்பவுமே அசிங்கமா இருக்கு எனக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான கிவ்அவே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சி எக்ஸையா 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு ஷாப்ல இருந்து சூப்பரான கிவ்அவே கொடுக்குறாங்க இந்த ஷாப் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல 100 ஃபீட் ரோட்ல 7th ஸ்ட்ரீட்ல ஆர்சி எக்ஸையா 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்கும் அவங்க வந்து மேனுஃபேக்சரர் தான் ஸோ சூப்பர் குவாலிட்டி நகைகள் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் கிவ் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காங்க அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சேனலில் அவங்க வாரத்துக்கு 3 நாள் வந்து லைவ் போடுவாங்க அதாவது டியூஸ்டே ஃப்ரைடே சண்டே இந்த 3 நாளும் எப்பயுமே வந்து கிவ்அவே நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த கிவ்அவே நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க வீடியோ கீழே லைக் போடுறீங்க இல்லையா அது எத்தனாவது லைக் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லணும் ஸோ இதுல இருந்து யார் செலக்ட் பண்றாங்க யார் வந்து வின் பண்றாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்க லைவ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ மேபி நீங்க அந்த லைவ்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உங்க டீட்டெயில் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கான கிஃப்ட்டை உங்களுக்கே உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அண்ட் நீங்க அவங்கள்ட்ட நேரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ போய் வாங்கினாலும் 20% வந்து ஆஃபர் கம்பல்சரியா கிடைக்கும் அண்ட் நீங்க வீடியோஸ் பார்த்து ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அதே பிரைஸ்க்கு உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க வாங்குற ஜுவல்லரியில உங்களுக்கு திருப்பி ரீபாலிஷ் பண்ணும் இல்லாட்டி ஸ்டோன் விழுந்துச்சு ஸ்டோன் வைக்கணும் சால்டரிங் பண்ணும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ரீஒர்க் இருந்தாலுமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஹோல்சேலும் பண்றாங்க மேபி நீங்க ரீசேலரா ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா குரூப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப் ஸோ அதுல கூட நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களோட மொத்த டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம் அண்ட் கம்மிங் January 1st இருந்து ஒரு சூப்பரான ஸ்கீம் கொண்டு வர போறாங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அவங்களோட பில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி லக்கி டிரா மாதிரி அதுல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு 1500 வொர்த் உள்ள கிஃப்ட் வந்து கொடுக்க போறாங்க ஸோ இது எல்லா மந்தமே கண்டினியூ ஆகும் இது இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் அவங்களோட லைவ்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க இன்னும் எக்ஸாக்டா உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் போடுறாங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து தெரிய வரும் உங்களுக்கு அண்ட் அவங்க கொடுக்குற 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி எல்லாமே வந்து பியூர் 1 கிராம் கோல்டு தான் அண்ட் அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோஸ் கூட அவங்களோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டா அது வந்து புரிய வரும் ஸோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் அப்படியும் கான்டாக்ட் டீடைல் அவங்களோட சேனல் லிங்க் அட்ரஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதை பாருங்க அண்ட் எல்லா கிவ்அவேலையும் கலந்துக்குங்க நீங்களும் வின் பண்ணலாம் அண்ட் January 1 அப்புறம் நடக்கப்போற லக்கி டிராலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க 1500 ஒர்த் உள்ள கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூருக்குள்ள என்டர் ஆக போறோம் அண்ட் எங்களோட முடிவு என்ன அப்படின்னா சரி ஓகே பண்ணி பார்த்துடலாம் தான் பண்றது முடிவாயிடுச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படிதான் இருக்கும் அந்த மூஞ்சி அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் செட் ஆனாலும் செட் ஆகட்டையும் வேற வழியே இல்லை ஒரு வருஷத்துக்கு அந்த மட்டும் தான் அதை வச்சு தான் ஊட்டி ஆகணும் இவன் இவன் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான்
பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு என்ன அந்த மாதிரி ஹேர் ரொம்ப பிடிக்கும். அதனால ஓகே அது அவங்க இவனுக்காகன்னு வச்சுக்காங்கண்ணா அவனுக்காக பண்றேன் நான். அவ்வளோதான். 2 hours later வந்து ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் பிஸியாக இருக்காமா, ஒரு ஸ்டாஃப் வேறு வரலையாமா, அதனால ஒரு 3:00 வர முடியுமான்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு கொஞ்சம் அந்த சிஸ்டம்லாம் எடுக்க வேண்டியிருக்குல்ல, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து செம்ம அர்ஜென்ட். ஓகேவா, வந்து எனக்கு வேண்டாம் சேஞ்ச் பண்ணுன்னு ஒரு 6 months சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து கெரட்டின்கே போகிறோம். இதை முடிச்சுட்டு தருவோம். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பண்ணிட்டுருக்கேங்க, தலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பிச்சு எரிய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முடியலை. ஆக்சுவலி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, செம்ம பயமாக இருக்கு. ஓகே, ராஜா பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், தெரியல பட் பின்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தூக்கம் வருதா ராஜாக்கு? கேம் விளாண்டுருக்கியா? போர் அடிக்குதா? அடுத்து 3:30 இல்லை 4:00 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நேரம் ஆகுமாமா. அதனால் ஸோ அது வரைக்கும் அந்த மண்ணியோட அப்படியே உட்கார வேண்டியதாக, ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதா. ஆ அது ஊறணுமாம்மா, 1:30. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகே, இப்போவே காட்டவா தக்காத்து? ஓ நோ, நேரில் பார்த்தா அவ்வளோ மோசமாக இல்லை, வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமாக. ஆமாம், ஸோ பெருசாக இவளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா அடிக்கடி மேக்கப் போடும்போது ஸ்ட்ரைட்னிங் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகட்டும். வாஷ் பண்ணால் தெரிஞ்சிடும். நான் தான் அவளை கம்பல் பண்ணி பண்ண வச்சுருக்கேன், பார்ப்போம். இப்பதான் அவர் விசாரிச்சுட்டு இருக்காரு, என்ன சங்கதி, என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, என்னன்னு கேட்டு இங்க இருந்தவளை காணோம். எல்லாமே கரெக்டா வந்துருச்சு, அவளோட ஃபேஸ்க்கும் ரொம்ப சூப்பரா செட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஹேர் கட் உடைய உடைய இப்படி கர்வாக பண்ணுறாங்களாம். ஸோ அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நிற்க வச்சு தான் பண்ணணுமா அது. கரெக்டாக இருக்கும், ஹைட்டு பார்த்தல அதான் பிரச்சனை. ஸோ அப்போ பண்ணிடுவோம், முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த அதிசயத்தை காட்டுறோம். ஆமாம், அதிசயம் ஆனால் உண்மை பல பேருக்கு அது ஆச்சரியமாக கூட இருக்கலாம் அது. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து ஒரு 1 இயருக்கு மேலே நாங்கள் இது பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா. நேற்று நைட்டு முடிவே எடுத்துட்டோம், பண்ணிடலாம் பண்ணலாமா, இங்கே தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் முடிவு எடுத்துட்டோம். பட் காலையில் எந்திரிச்சோம்னா அவளுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, பண்ணலாமா வேண்டாமா, மியூசிக் செட் ஆகுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. மறுபடியும் முதல்ல நான் சொல்லிட்டேன், பண்ணு ஒரு தடவை பண்ணி பார்ப்போம், இது வந்து வந்து பர்மனன்ட் கிடையாது, இல்லை டெம்பரவரி தான். ஸோ மேபி ஒரு 6 மந்த்துக்கு அவ்வளோ நாள் கூட இருக்குமா என்னன்னு தெரியல. இதோட எஃபெக்ட் வந்து பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாளில் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். இது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அதோட ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை பண்ணிட்டோம். என்ன பேபி, நல்லா தான் இருக்கு, சூப்பராக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி இதை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து 99.99% இருக்கு. ஆமாம், அது வந்து இதை வந்து இவன் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, இனிமே அந்த மெயின்டைன் வந்து எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுறது. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டா நாங்கள் இதை லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுவோம். என்ன பேபி, ஸோ ஹியர் இஸ் அந்த அரேபியன் பூதம். ஓ நோ, தடா, இது வந்து ஃப்ரீயாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது. மேபி கிளிப்பெலாம் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பார்க்கறதுக்கு நியூவாக இருக்கலாம், எங்களுக்கு நியூவாக தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் போஸ்ட் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால இதுதான் அந்த பூதம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ அடுத்து கிளம்பலாம், நம்ம வந்து பில் பே பண்ணணும், கீழே போய் பில் பே பண்ணிட்டு சம் இதுக்காகவே சில ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் வந்து அவங்க இப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க, சம் அதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும், வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா, முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், மதியத்துலேருந்து சாப்பிடல ரெண்டு பேருமே, ரெண்டு பேருமே நல்லா இல்லை. நான் கேப்பில் ஒரு 5 அந்த மாதிரி போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் என்ன சாப்பிடல, ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே வந்து எடுத்தோம்னா திருப்பூர் தான். எஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அகோரமாலாம் இல்லை. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேலாம் இல்லை இல்லை, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, நம்ம வந்து இவளுக்கு எங்கேயா போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம், எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டோம். ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு, உட்காந்துட்டே இருந்தது பல மணி நேரங்கள். இவனும் சும்மாவே உட்காந்துருந்தேன், நானும் சும்மாவே உட்காந்துருந்தேன், செம கடுப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தோமா, நான் கூட இடையில ஒரு மணி நேரம் சாப்பிட போயிட்டு வந்த வண்டி எடுத்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக சும்மாவே உட்காந்துருந்தேன். செம கடுப்பு, நீங்கள் அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா பேசுவீங்க இருந்த ஆசை தான், அதனால தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணோம், ஆக்சுவலாக இந்த டிக்டாக்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அப்போல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணலை, ஃபோனு வர வழி பூரா ஃபோனுங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக சீரியஸாக எடுக்கல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சுனா இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. அண்டு லாஸ்ட் ஒரு 1 இயராக ரொம்ப சீரியஸாகவே நாங்கள் அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஒரு 4-5 ஊரில் உள்ள அது என்ன பேருனா இந்த பண்ண இடத்து பேர் ஷாப் அந்த மாதிரி ஸ்டுடியோஸ்லாம் வந்து கேட்டோம், விசாரித்தோம், எது பெஸ்ட்டாக இருக்கும், எது ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அது மாதிரி நிறையா ஒரு வருஷம் 1.5 வருஷம் சர்ச் பண்ணி தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோமே. ஆக்சுவலாக என்னோட ஹேர் லென்த் பொறுத்து தான் அமௌண்ட் வரும். என்னோட ஹேர் லென்த்துக்கு 15,000+ டாக்ஸ் வந்துச்சு. இப்போ 15,000+ டாக்ஸ் வந்து 17,700 வந்துச்சு. எதுக்கு எல்லா வீடியோலும் இப்படி சொல்ல மாட்டேங்கிறோம்னா, ஒன்று இப்படி சொல்லுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே கொலாப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. காசு கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டி தப்பு, நமக்கு எதாவது நடந்தாலே தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. சரி ஓகே, மேபி யாராவது வேற யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதனால சொல்கிறேன்.
ஓகே அவ்வளவுதான். பெஸ்டா இருந்துச்சு, எங்களுக்கு பயங்கரமான சாட்டிஸ்ஃபைட் ஆனோம். நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைச்சது, நல்ல ஒரு சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பண்ணி போச்சு, அந்த பொண்ணுக்கு அந்த நாங்க ஏன் எந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னு சொல்லல அப்படின்னா, அது பண்ணா நீங்க ப்ரொமோஷன் சொல்லிருக்கீங்க, எங்க பண்ணோன்னே சொல்லல. கண்டிப்பா வீடியோ பாத்தீங்கன்னா அது எந்த இடம்னு தெரிஞ்சிருக்கும். தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் நாங்க சொல்லல, விட்டுருங்க. நீங்க கெரட்டின் பண்ணோம், அது எங்க நல்லா பண்ணுவாங்களோ விசாரிச்சு பண்ணிருக்கோம். நாலஞ்சு இடத்துல விசாரிச்சு பண்ணிக்கோங்க, பெஸ்டா இருக்கும். சோ தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை 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 பை. ஹே வாடா, ஒரு சைடா தான் நின்றுக்கலாம்.